ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமான முறையில் நம்ம வீட்டிலே வந்து செஞ்சிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறது விடவும் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செய்கிறதுக்கு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கணும். இதோட வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணிட்டேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவே ஸ்பாஞ்சியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். எவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். இந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா நம்ம வந்து ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம வந்து மூணு லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதே போல் மூணு லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும், விப்பிங் க்ரீம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணேன் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலனா அதோட லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்பாஞ்ச் கேக்கும் க்ரீமும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம டக்குன்னு வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம், கேக் ஸ்டாண்டு. உங்கள்கிட்ட கேக் ஸ்டாண்டு இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை கவுத்து போட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம கேக் வந்து அசம்பிள் பண்ணுங்கள். இப்போ நான் ஸ்டாண்டு மேலே ஒரு கேக் போர்டு ஒன்று வச்சுருக்கேன், அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன் கேக் வந்து நகராமல் இருக்கிறதுக்காக. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயர் கேக் வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து செரி சிரப்பு, செரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி வச்சுருந்தேன். அந்த சிரப் தான் இது. அதை வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா ஜூஸியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த விப்பிங் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு திக் லேயராக வேணுண்டா திக்காக வந்து நீங்கள் வந்து நிறைய க்ரீம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். தின் லேயராக வேணுண்டா லைட்டாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம்தான். நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம இஷ்டம் போல் நம்ம எப்படி வேணால் வந்து கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து மேலே வந்து அந்த செரி சிறப்பில் உள்ள செரியை மட்டும் தனியாக வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நான் துருவின ஒயிட் சாக்லேட் வந்து துருவி வச்சுருக்கேன், அதை வந்து இது மேலே போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ சாக்லேட் பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே இன்றைக்கி சாக்லேட் போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே அடுத்த செகண்ட் லேயர் கேக் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் அதே போல் செரி சிரப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் மூணு லேயருக்கும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் செரி, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாக்லேட். இப்போ அடுத்ததாக கடைசி லேயர் கேக் வந்து வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லேயும் மேலேயும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக க்ரீமால் கவர் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து கேக் வந்து தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம வந்து க்ரீம் வந்து வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிட்டேன் பாருங்கள் க்ரீமை வச்சு. இப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து துருவின ஒயிட் சாக்லேட்டை வந்து இது மாதிரி கையால் எடுத்து ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா பக்கமும் ஒட்டி விட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் நாசில் போட்டு இந்த மாதிரி க்ரீம் ஃபில் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எந்த நாசில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான் நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து செரி பழத்தை வந்து வச்சுக்கிறேன். பிளாக் ஃபாரஸ்ட் ஒயிட் ஃபாரஸ்ட்னாவே செரி பழம் இல்லாமல் இருக்காது, அது வச்சாதான் அதோடய கேக்கே வந்து ஒரு லுக் கிடைக்கும்.
அதுக்கப்புறம் சென்டரில் வந்து திருவின வெயிட் சாக்லேட்டை இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் வந்து ஹாப்பி பர்த்டே டேக் ஒன்று அப்படியே வந்து குத்தி விட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே, அதுக்காக தான் நான் வந்து நான் கேக் செஞ்சேன். அதுக்காக நான் வந்து ஹாப்பி பர்த்டே டேக் வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் வந்து எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு, அதுக்காக வந்து சைட்லேயே வந்து க்ரீம் வச்சு நான் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான், டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி வந்து நம்ம கேக்கை வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கேக் செய்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம்லாம் இல்லைங்க, ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அதுவே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சரியான மெஷர்மெண்ட்டில் சரியான அளவுகளில் நீங்கள் வந்து எல்லா பொருட்களையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்து கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.